வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீவன் ஹெர்ப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சக்காமலை எப்படி வருது அதை வந்தால் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜீவன் ஹெர்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ நம்ம மஞ்சக்கா மாலை எப்படி வருது அது வந்தால் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மஞ்சக்காம் மாலை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்லீரலில் பாதிச்சுதுனாக்கா அதனால் மல் மஞ்சக்கம்மாலை வரும் மஞ்ச மாலை நமக்கு வந்துச்சுன்னா அதை ஆரம்ப காலத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம சரியான மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணி சரி பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க அப்படி இல்லைன்னா நமக்கு உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் பரிந்துரை செய்கிறாங்க ரத்தத்தில் பிளிவு பெண் என்ற வேதிப்பொருள் அதிக அதிகரிக்கிறதுனால தான் மஞ்சமால நோய் வருதுன்னு சொல்கிறாங்க அப்படி வருதுமால வந்துச்சுன்னா என்னென்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா வாந்தி குமட்டல் பசியின்மை உடல் சோர்வு வயிற்றில் வயிற்றில் மேல் பக்கத்தில் வலி மூட்டு வலி வயிறு வீக்கி வீக்கம் காய்ச்சல் ரத்த கசிவு போன்ற அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சக்கா மாலை வந்துச்சுன்னா மஞ்சக்காலம் மஞ்சக்க மாலை மட்டும் தனி வியாதியாக இருக்காதுங்க அது நாளடைவில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் அப்புறம் மஞ்சக்க மாலை வந்துருச்சுன்னா நம்ம கண் வெள்ளை படலம் மஞ்சையாக மாறுங்க உதடு உடம்பு எல்லாமே மஞ்சையாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி மஞ்சள் கலரில் மாற ஆரம்பிச்சதுனாலே நம்ம உடம்புல மஞ்சக்கா மாலையோட ரொம்ப தீவிரமாக ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ மஞ்சக்கம் மாலை வந்துருச்சு அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இருக்கிற முக்கியமான மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி வந்து ஒரு காயக்கல்ப மூலிகைங்க காயம்னா உடம்பு கற்பம்னா அழியாதது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் கரிசலாங்கண்ணி கீரை வந்து ஒரு காயக்கற்ப மூலிகை இது வந்து நம்ம உடம்புல எந்த பாகத்துக்கு வேணாலும் இதை மருத்துவம் மருந்தாக பயன்படுத்திக்கலாம் இப்போ மஞ்ச கமலைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கனாக்கா கரிசிலாங்கண்ணிக்கீரையை எடுத்து நம்ம அரைச்சோம்னா அது எடுத்தோம்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வரணும் அந்த பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம பசும்பால் அப்படி இல்லைன்னா வெள்ளாட்டு பாலில் கலந்து நம்ம அதை குடிக்கணும் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் அளவும் மாலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் அளவும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நாலுலேருந்து ஏழு நாளைக்குள்ளே மஞ்சள் கம்மாளை வியாதி சரியாயிடுங்க அப்படி இந்த முறையை ஃபாலோ பண்ண முடியாதவங்க இன்னொரு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கரிசிலாங்கண்ணி சாறு எடுத்து அந்த சாரில் ஜீரகம் மூழ்கிற அளவு ஜீரகத்தை போட்டுட்டு நம்ம அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெயிலில் எடுத்து உலர வச்சுருணுங்க நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பொடியை காலையில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் மாலையில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வெந்நீர் அப்படி இல்லைன்னா பசும்பால் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா மஞ்சக்காமலை விரைவாகவே சரியாயிடுங்க இது மஞ்சக்காமலில் வந்தவங்க மட்டும்தான் இந்த முறையை ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க மஞ்சக்காமலை இல்லாதவங்களும் இதை அடிக்கடி நம்ம இந்த முறையை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்க நம்மளோட கல்லீரல் பிரச்சனைலாம் தீருங்க கல்லீரல் கல்லீரலை வலுப்படுத்தும் கரிசிலாங்கண்ணியில் அபரிவிதமான இரும்பு சத்தும் வைட்டமின் ஏ சத்தும் அதிகமாக இருக்குங்க இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈரலை தேற்றக்கூடிய தன்மை இருக்குது இதில் இதை உடல் தேற்றக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால இது காயக்கற்ப மூலிகை அப்படின்னு சொல்றோம் இந்த மூலிகையை எய்ட்ஸ் நோய்க்கே கொடுக்கலாம் ஆராய்ச்சி பண்ணி அதை ஒத்துக்கிட்டும் இருக்கிறாங்க இது ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்து குறைக்கிறதுக்கு அதிக உதவியா இருக்குங்க இது பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஜீவன் ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நன்றி வணக்கம்